நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப் சோழன். உட்கட்சி பிரச்சனை, தேர்தல் தோல்வி, பன்னீர்செல்வத்தின் பதவி ஆசை, சசிகலாவுடைய துரோகங்கள் என்று குழம்பி போய் சுணக்கம் கண்ட அதிமுக ஆனது திமுகவுடைய ஐடி ரைடு காரணமாக ரொம்ப சுறுசுறுப்பாயிருப்பது போல தெரியுது. நேற்று எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் வீட்டில் ரைடு நடந்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். 22 பேர் கொண்ட குழு 50 இடங்களில் சோதனை செய்திருக்காங்க. அவர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது போக்குவரத்து வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவி வாங்கினாங்க இல்லையா, அதில் ஊழல் நடந்திருப்பதாகவும் விலை அதிகமாக வாங்கியிருப்பதாகவும் ஏற்கனவே திமுக குற்றச்சாட்டு வைத்தது. நீதிமன்றம் வரைக்கும் சென்றது. அதை கொள்முதல் செய்வதற்கும் தடை வாங்கினாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து இந்த ரெய்டு என்று சொல்றாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்த உடனே அதிமுகவை ஒரு கை பார்க்காம எப்பவுமே விடாது. அப்படி இருக்கின்ற தருணத்தில் நேற்று ஐடி ரைடு நடந்திருப்பது ஓபிஎஸும் இபிஎஸும் சொல்றாங்க இது அரசியல் பழிவாங்குகின்ற நடவடிக்கை அப்படின்னு சொல்றாங்க. நாம இப்ப பேச போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ஊழலே பண்ணல அப்படின்னு பேச போறது இல்ல. ஏன்னா அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனால் இதுல அரசியல் இருக்குதா என்று நினைக்கின்ற போது கண்டிப்பாக இதுக்குள்ள அரசியல் இருக்குது. அதை பற்றி தான் பேச போறோம். அதுக்கு முன்பாக இந்த ஐடி ரைடு பற்றி ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பாத்துலாமா? புதுசாக ஒரு அரசு பதவியேற்கின்ற பொழுது இந்த மாதிரி அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சியை வந்து கையில் எடுத்தாங்கன்னா அது பயங்கரமான பின்விளைகளை தான் அந்த அரசுக்கு ஏற்படுத்தும். ஏற்கனவே இந்த மாதிரியான வரலாறுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கம் வந்து சந்தித்திருக்குது. அதனால புதிதாக பதவியேற்ற அரசானது இந்த மாதிரி விஷயங்களை தலையிட்டு இருக்கவே கூடாது. அதாவது பொய்யான வாக்குறுதிகளை அத்தனையும் கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற இந்த காரணத்தினால மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அரசியல் பழிவாங்கல் என்று வேற என்னங்க இருக்குது? இந்த அரசியல் பழிவாங்கல் பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போய் இதற்கான பரிகாரமானது தேடப்படும். அதனால சட்ட ரீதியாக இவற்றை எல்லாம் நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி சொல்லியிருக்காங்க. உண்மையா கொங்கு மண்டலத்தை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பது திமுகவுடைய கனவு. ஏன்னா இதுல ஊழல் பற்றியும் முறைகேடு நடந்திருக்கிறது பற்றியும் என்ற ஒரு விஷயம் என்பது திமுக புதுசா சொல்லல. தேர்தலுக்கு முன்பாகவே வந்து அதிமுக மீது ஊழல் பட்டியலை வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்தது. அதனை தாண்டி விஜயபாஸ்கர் மீது, அதனை தாண்டி கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீது எல்லாம் வழக்கே தொடுத்து அந்த வழக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலுவையில் இருக்கிறது. அப்படி இருக்கிற இந்த தருணத்துல இப்ப திடீர்னு எம் ஆர் விஜயபாஸ்கர் மட்டும் குறிவைக்கப்படுவதற்கான காரணம் ஒருவேளை செந்தில் பாலாஜியா இருக்கலாம். இது காழ்ப்புணர்ச்சி காரணமாக கூட நடைபெறலாம். ஏனென்று கேட்டீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய கண்டன அறிக்கையில் அதை குறிப்பிட்டிருக்காங்க. கொங்கு மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜகவுக்கு ரொம்ப வலிமையாக பின்புலமாக இருக்குது இப்போ கூட அப்படின்ற ரிப்போர்ட் ஆனது உளவுத்துறை திமுக சொல்லியிருக்குது. அதனால் இந்த கொங்கு மண்டலத்தை திமுகவின் பக்கம் இழுக்க வேண்டும் என்றால் வலுவாக இந்த உள்ளாட்சி தேர்தலை யாரெல்லாம் அரசியல் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு எதிரான காய் நகத்தில் நம்ம தொடங்கணும் என்பதுதான் இந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது எடுத்திருக்கின்ற நடவடிக்கை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அதிகப்படியாக முறைகேடு குற்றச்சாட்டு பத்திரிகைகள் வந்ததா இருந்தாலும் ஊடகங்கள் வந்ததா இருந்தாலும் சரி கே டி ராஜேந்திர பாலாஜி தான். அவர் மீது எந்த ஒரு இந்த மாதிரி ஐடி ரைடு எல்லாம் நடக்கல. திடீரென எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது கொங்கு மண்டலத்தை மட்டுமே குறிவைத்து நிகழ்த்தப்பட்டிருப்பது இதற்குள்ளாக அரசியல் இருக்குது என்பது நல்லா தெரியுது. அதனை தாண்டி இந்த பொள்ளாச்சி பாலியல் விஷயம் மீண்டும் திமுக வந்து பாத்தீங்கன்னா அதற்கு தேவையான எல்லா ஆதாரங்களும் தேடுவதற்கான வழிமுறைகளை கண்டிருக்குது. அது சிபிஐ விசாரித்தாலும் சரி அந்த வழக்கு வருகின்ற பொழுது இதை பற்றியான அத்தனை தரவுகளையும் தந்து இந்த உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளாக அந்த வழக்கை முடிக்கணும், அந்த தீர்ப்பு வரணும். அந்த தீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு பின்னடைவை சந்திக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு மண்டலத்தில் கைப்பற்றப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ விஷயங்கள்லாம் முன்னெடுத்தது அதிமுக நிர்வாகிகள். அதையும் தாண்டி அதிமுகவினுடைய ஐடி டீம்ல இருக்கவங்க எல்லோரையும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவில் இணைச்சாங்க. முன்னாள் அமைச்சர்கள் என்று பல பேரும் திமுக இணைத்த பிறகும் கூட திமுகவுடைய பலமானது அந்த இடத்துல கை ஓங்கவே இல்லை. உடனடியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்காக தான் திமுக ஆனது இப்பேற்பட்ட பெரிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தை இரண்டாக பிரித்து கருப்பண்ணனுக்கும் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப வெயிட்டா, அதுவும் ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப வெயிட்டா இருக்கின்ற செங்கோட்டையனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலர் பதவி கொடுத்து மீண்டும் கொங்கு மண்டலத்தில் ரொம்ப வலுவாக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பலப்படுத்தியிருக்கின்றார். இன்னொரு விஷயம் இதுக்குள்ள அரசியல் இருப்பதற்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுகவில் வந்து தேர்தல் வேலையை யாரும் சரியா செய்யலையோ அவங்க மீது எல்லாம் உறுதியான நடவடிக்கையை திமுக எடுத்தது.
அதுல அதிகப்படியான நடவடிக்கை எடுத்த பகுதி எதுவாக பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலமாகத்தான் இருக்கிறது. திமுக கட்சியில நெடுநாள் இணைந்து பணியாற்றியவர்கள் கட்சி விசுவாசிகள் இப்படி எல்லாம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம கட்சி விட்டே தூக்கி இருக்கின்ற நிகழ்வும் அதனை தாண்டி பொறுப்புகள் இருந்து நீக்கிய நிகழ்வும் வந்து கொங்கு மண்டலத்தான் ரொம்ப அதிகமா இருக்கிறது. அதோட அதிமுகவையும் தாண்டி மாற்று கட்சியில மகேந்திரன் போன்றவர்களை எல்லோரையும் திமுகக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருப்பது அத்தனையும் பார்க்கின்ற பொழுது இந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் விஷயத்துல அரசியல் நல்ல தெல்ல தெளிவாக செய்திருக்காங்க என்பது மட்டும் நல்ல உறுதியாகிறது. அதனையும் தாண்டி திமுகவில் வந்து 77 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அந்த 77 மாவட்ட செயலாளர்கள்ல 24 பேர் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித செயல்பாடும் இல்லாம ரொம்ப சுறுசுறுப்பா இல்லாம திமுக தலைமை எதிர்பார்க்கின்ற அளவுக்கு சுறுசுறுப்பா இல்லாம அப்படியே மந்தமா இருக்குது அவங்களுடைய செயல்பாடு. அதுக்கு காரணம் அவங்க எம்எல்ஏவாகவும் அமைச்சர்களாகவும் இருப்பதனால கூடவே சேர்த்து மாவட்ட செயலாளராகவும் இருப்பதனால பணி சுமை அதிகமாக இருக்கிறது. சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பொறுப்புகள் இருக்கின்ற பொழுது வயது வந்து ஒரு காரணமாக அமைப்பதனால இந்த பணியில் சிறப்பா செயல்படல, வேலை செய்யலாம்னு பார்த்தா கூட வேலை செய்ய முடியல. அதனால பல மாவட்ட செயலாளர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பையே ஒருவேளை அமைச்சராக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பையே அவங்க சொந்தக்காரங்க கிட்ட கொடுத்துருக்காங்களாம். அதாவது பதவிக்கு வந்து ஒரு 2.5 மாசம் ஆயிருக்குமா, இந்த 2.5 மாசத்துக்குள்ளாகவே வந்து பாத்தீங்கன்னா சில கட்சி நிர்வாகிகள் சில அமைச்சர்கள் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதெல்லாம் சொத்து குவிப்பு புகார்கள் வந்து கொண்டிருக்குதான் தலைமைக்கு. அது நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடாம அவங்க சொந்தக்காரம் மூலமாக இந்த சொத்து குவிப்பில வந்து இறங்கியிருக்காங்களாம். நில அபகரிப்பு புகார்களும் தலைமைக்கு வந்திருக்குதாம். அதனால இதையெல்லாம் வந்து உடனடியாக ஒழுங்குபடுத்தும் என்பதற்காக 24 பேருடைய பதவிகளை அதிரடியாக திமுக பறிக்கப்பட போகிறது. அதுல முக்கியமாக கொங்கு மண்டலமும் கிருஷ்ணகிரி பகுதியும் இடம்பெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் டார்கெட் ஏடிமுக என்பதை விட டார்கெட் கொங்கு மண்டலம் என்பதுதான் சரியானதாக இருக்கும். அதோட சில அரசியல் நோக்கர்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னங்க தேர்தலுக்கு முன்பாகவே வந்து திமுக ஆனது ஊழல் புகாரை வந்து ஆளுநர்கிட்டையும் சரி நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அப்படி ஊழல் புகாரை சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு சும்மாவே இருந்தா பாத்தீங்களா அதிமுக மீது வீணான பழி போட்டாங்க ஊழல் புகார்னு. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று நிர்வாகிகள் என்று யார் மீதும் வந்து அந்த ஊழல் புகாரை நிரூபிக்கப்படல பாத்தீங்களா. யார் வீட்டிலேயே வந்து ஐடி ரைடு பண்ணீங்களா, ஏதாவது முறைகேடு நடந்ததுக்கான ஆவணங்களை கைப்பற்றினீங்களா, எதுவுமே இல்ல. அப்புறம் என்ன, அப்போ நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கின்ற போது எங்க மீது பொய் குற்றச்சாட்டு தானே வச்சீங்க அப்படின்னு அதிமுக சொன்னாலும் சொல்லும். அதனால் நாம எப்படி ஊழல் புகார் தந்தோமோ அந்த ஊழல் புகார்கள் உண்மைதான் என்று மக்கள் மன்றத்தில் வச்சுத்தான் ஆக வேண்டும். அதற்காகவும் இந்த மாதிரி ரெய்டுகள் நடப்பதாகவும் சொல்றாங்க. ஆனால் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மனைவி இவருடைய இடங்கள் என்று எல்லா இடத்திலும் ஆய்வு நடத்திய பிறகு கிட்டத்தட்ட காலையில தொடங்கியது இரவு வரைக்கும் நடந்திருக்குது. ஒரு அமைச்சராக இருந்தவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பல கம்பெனிகளும் வந்து பாத்தீங்கன்னா முதலீடு செய்திருக்கின்றார். அப்படி பெரிய பணக்காரா இருக்கின்ற இடத்துல ஒரு 25 லட்சம் கிட்டத்தட்ட 26 லட்சம் வச்சுக்க 26 லட்சம் கேஷ் இருக்காதா, ஹார்ட் கேஷ் இருக்கலாம். ஆனா அதை தான் கைப்பற்றிருக்காங்க. அதுவும் எங்கெங்கெல்லாம் வந்து முதலீடு செய்திருக்கின்றார் அந்த முதலீட்டில் ஏதாவது வந்து முறைகேடுகள் இருக்குமா என்பதெல்லாம் தேடி பார்த்து ஆவணங்களும் வந்து கைப்பற்றி எடுத்து சென்றிருக்கின்றார்களாம் லஞ்ச ஒழிப்பு துறையினர். அதனையும் தாண்டி இந்த அதிமுகவினர் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த வழக்கெல்லாம் ஈடுபட்டிருக்கின்றாங்களோ அந்த வழக்கு அத்தனையும் விரைவாக முடிக்கணும் விசாரித்து அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிரடி உத்தரவு போட்டிருக்காராம். கொடநாடு கொலை வழக்கில் இருந்து வேலுமணி அவர்களுடைய வழக்கில் இருந்து கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய வழக்கில் இருந்து ஒரு வழக்கு இல்லாம அத்தனை வழக்கையும் தூசி தட்டுங்க. குறிப்பா இதுல எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இவங்களும் இடம்பெறணும் அப்படின்ற உத்தரவும் திமுக தலைவரால் இடப்பட்டிருக்குதாம். அதனையும் தாண்டி ஒரு விஷயம் திமுகவுக்கு நெஞ்சுக்குள்ள உறுத்தி கொண்டே இருப்பது 9 மாவட்ட ஊராட்சிகளுடைய தேர்தல். இந்த தேர்தல் எங்க நடைபெற போகிறதுன்னு பாமக வலுவாக இருக்கின்ற வட மாவட்டங்கள் தான். இப்போ எடப்பாடியுடன் வந்து பாத்தீங்கன்னா பாமக நெருக்கம் கண்டிருக்கிறது. அதனால இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெற்றாலும் பெறும். அதற்காக ரொம்ப ஆக்டிவா வந்து யாரெல்லாம் அரசியலில் ஈடுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அச்சமூட்டும் விதமாக யாராவது ஒருத்தர் மீது ஐடி ரைடு பண்ணா மற்றவங்கலாம் வந்து கொஞ்சம் அடங்குவாங்க. அவங்க ஆவணங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் வந்து கண்டிப்பாக கொண்டு போய் எங்கெல்லாம் பதுக்க வேண்டுமோ அங்கெல்லாம் பதுக்குவாங்க. அந்த வேலையில் ஈடுபடட்டும்பா, எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தலை சந்திக்கக்கூடிய வேலையில இறங்கணும் அப்படின்னு திமுகவுக்குள்ள ஒரு எண்ணம். அதனால் இதுக்குள்ள அரசியல் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை.
அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் தப்பே செஞ்சிருக்க மாட்டாரு நல்லவர் அப்படினு சொல்வதற்கும் வாய்ப்பே கிடையாது எல்லா அரசியல்வாதிகளும் ஒருவர் போலதான் அதனால் உண்மை எது என்று நீதிமன்றம் சொல்லட்டும் அதுவரைக்கும் அவர்களை குற்றவாளி என்று சொல்ல நமக்கு உரிமை கிடையாது நன்றி